Welcome viewers, in this video we are going to learn 11th standard biobotany chapter 4 reproductive morphology. In previous videos we have discussed about the parts of reproductive morphology such as inflorescence and its types, flowers and its whorls. There are the two types of whorls, accessory whorls and essential whorls. Accessory whorls, which means calyx and corolla abdinu solrom, and essential whorls consist of androecium and gynoecium, and its nature. In last videos we have discussed how to write floral formula and how to draw floral diagram. And before that we should remember some technical terms in floral formula and floral diagram. For example, bracteole abdina adanudi short form enna, BR, bracteolate அப்படின்னா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன, சரியா? அப்போ BR, BRL, EBRL அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கேலிக்ஸு எப்படி நம்ம சொல்கிறது, கேலிக்ஸ்னா கே, கொரெல்லா எப்படி நம்ம சொல்கிறது ஷார்ட் ஃபார்ம், ஆண்டர்ஷத்தை எப்படி சொல்கிறது, கைனிஷத்தை எப்படி சொல்கிறது, வெதர் இட் இஸ் ஃபியூஸ்ட் ஆர் நாட் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ட்ரான் த டயக்ராம் ஆன் ப்ரீவியஸ் வீடியோஸ், சரியா? ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சு எப்படி ஃப்ளோரல் டயக்ராம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஃப்ரூட்ஸ். யூ நோ வெல் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு. ஃப்ரூட்ஸ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ தாவரங்கள் தங்களுடைய ஜென்ரேஷனை பெருக்கிக் கொள்வதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி, இட்ஸ் எ பார்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அப்போ என்ன அந்த ஃப்ரூட்ஸை நம்ம என்றைக்கு நம்ம, அதாவது ஹியூமன் பீயிங்ஸு, ஆல் அதர் அனிமல் அனிமல்ஸ்னு சொல்லலாம், இன்க்ளூட் ஹியூமன் பீயிங்ஸ் தான், எல்லாமே சேர்ந்து அதை நம்ம ஃபுட்டாக தான் பார்க்குறோம் இல்லையா. அந்த அக்கார்டிங் டு த பிளான்ட் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ அந்த ஃப்ரூட்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். சரி, ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஜென்ரலாக ஃப்ரூட்ஸ் என்ன சொல்லுங்கள், ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன் அண்டு ஃபெர்டிலைசேஷன். அதாவது ஒரு தாவரத்துடைய மகர்ந்த சேர்க்கை, ஒரு தாவரத்தில் மகர்ந்த சேர்க்கை நடைபெற்ற பிறகும், கருவுறுதல் நடைபெற்ற பிறகும் இருக்க உருவாகக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பார்ட்னு சொல்கிறாங்களே, அதுக்கு பேர் தான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? யூஸ்வலி கண்டெயின் சீட்ஸ் இன்சைடு அப்படின்றாங்க. பொதுவாக வந்து ஃப்ரூட்ஸ்னால் ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதியும் எடிபிள் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. அதில் வந்து தெர் ஆர் த ஃபியூ லேயர்ஸ் ஆர் தர், அது என்னென்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம பார்ப்போம், சரியா? இப்போ அந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தினாக்கா, அப்போ ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம வந்து எடுத்துக்கிறோமா சார் அப்படின்னா, அந்த ஃப்ரூட்ஸில் எல்லா பகுதியும் நம்ம உண்றோமா சார்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் எபிகார்ப்பு, மீசோகார்ப்பு, எண்டோகார்ப்பு, எல்லா பழத்தையும் நம்ம எடுத்துக்கிறோமா சார் அப்படின்னா இல்லை. டியூ டு தட் அதனுடைய சாஃப்ட்னஸ்ஸு, ஃப்ளஷி கண்டிஷன்ஸு, சரியா? அந்தமாரி டேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து, இதெல்லாம் எது எதுலாம் நமக்கு அக்செப்டபிள் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, அதான் சொல்கிறேன், ஃப்ரூட்ஸ் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன், யூஸ்வலி கண்டெயின்ஸ் அசீட்ஸ் இன் சைட் அப்படின்னு. ஹவவர் த ஃப்ரூட்ஸ் இஸ் ஏ ஃபெர்டிலைஸ்டு அண்டு ரைப்னர்டு ஓவரி. அப்போ ஃப்ரூட்ஸ் என்ன சொல்கிறேன், ஃபெர்டிலைஸ்டு கருவுற்ற மற்றும் பழுத்த ஒரு ஓவரின்னா நமக்கு என்னமே தெரியணும். ஓவரின்னா என்னது, சூலகப்பை. அதனுடைய பழுத்த சூலகப்பை தான் நம்ம ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம், சரியா? இதுதான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஃப்ரூட்ஸை பற்றி படிக்கக்கூடிய டிவிஷனுக்கு என்ன சார் அப்படின்னு பேர், ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டஸ் த ஃப்ரூட்ஸ் ஆர் கல்டிவேட்டட், அப்போ ஃப்ரூட்ஸை எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க, அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டிவிஷன் என்ன சார்? நீங்கள் நிறையா இடத்த நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம், எக்கச்சக்கமான ஃப்ரூட் ஷாப்ஸ் இருக்குது இல்லையா. சரி, பார்க்கலாம். அதை அந்த டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோமாலஜினா இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் தேர் கல்டிவேஷன் இஸ் கால்டு ஃபோமாலஜி. அதாவது பழங்களை பற்றியும், பழங்கள் வளர்க்கக்கூடிய விதத்தை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு, அது ஒரு தோட்டக்கலை பிரிவு. அதுக்கு பேர் தான் ஃபோமாலஜி. மிக முக்கியமான ஒரு ஷார்ட் ஆன்சர் ஃபோமால், டிஃபைன் ஃபோமாலஜி, வெரி ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். ஒன் செகண்ட் ரிமைண்ட் யூ, த பிரான்ச் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் த டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு தேர் கல்டிவேஷன் இஸ் கால்டு ஃபோமாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபோமாலஜி அப்படின்னா என்ன நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸோடைய அமைப்பு பற்றி நம்ம பார்ப்போம். ஃப்ரூட்ஸோட அமைப்பு அப்படின்னா என்ன சார்? இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு பனானா எடுத்துக்கிறோம், தோல் இருக்குது, அதில் மேலே ஸ்கின்னி லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த எடிபிள் போர்ஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அதே நம்ம மீசோகார்ப் பார்க்குறோம், ஐ மீன் சாரி மேங்கோ ஃப்ரூட்ஸை நம்ம பார்க்குறோம், மேங்கோ ஃப்ரூட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம்,
ஆஃப்டர் த ரைபண்ட். அப்போ பழுத்ததுக்கப்புறம் அதில் மேலே ஒரு ஸ்கின்னியாக இருக்குது, உள்ளார பார்த்தோன்னா ஒரு ஃப்ளஷி ஒரு நம்ம நேச்சர் இருக்குது, அதுக்கு உள்ளார பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் இண்டோகாக் ஒரு மாதிரி கொட்டை மாதிரி ஒன்று இருக்குது, அதில் வேறு பார்க்குறோம். அதேமாதிரி ஆப்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்கின்னி லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள எடிபிள் போர்ஷன் மியூசோகார்ப் இருக்குது, அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சீட்ஸ் ஆர் எம்பர்டர் அப்படின்னு பார்க்கும். ஈவன் டொமோட்டோஸ் இஸ் ஆல்சோ. இப்போ இந்த மாதிரி நம்ம வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நம்ம பார்க்குறோம், அதில் நிறைய அந்த கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. எப்படி சார் அதனோட அமைப்பு இருக்குது? அதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்றோம். சரி, ஃப்ரூட் ஹேஸ் ஏ ஃப்ரூட் வால். அதனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதோட ஃப்ரூட்ஸ் பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பெரிகார்ப். அந்த ஃப்ரூட்ஸ் பால் இருக்கு இல்லையா, அந்த பழத்தோல், அதுக்கு பேர் தான் பெரிகார்ப்னு சொல்கிறாங்க. பெரிகார்ப் சரியா? ஃப்ரூட் ஆஸ் ஏ ஃப்ரூட் பால் இஸ் அதர்வைஸ் கால்டு பெரிகார்ப். இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். த பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டு த்ரீ டைப்ஸ். தே ஆர் அவுட்டர் அவுட்டர் எபிகார்ப். எபி மீன்ஸ் அவுட் சைடு, அவுட்டரில் இருக்கக்கூடிய பகுதி எபிகார்ப்பு. மிடில் இருக்கக்கூடிய பகுதி மிடில், ஃபார் எக்ஸாம்பிள் இது மேங்கோன்னு வச்சுப்போம், மேங்கோ இல்லையா. இப்போ இதில் உள்ளார ஒரு சீடு இருக்குது, உள்ளார ஒரு சீடு இருக்குது. அப்போ இது வந்து இதனுடைய போர்ஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது வந்து மேங்கோ ஃப்ரூட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இட் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ லேயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ இந்த ஒட்டுமொத்த அமைப்பு பேர், அதில் இருக்கக்கூடிய உரைக்கு பேர் தான் பெரிகார்ப்புன்னு பேர். இந்த பெரிகார்ப்பு எதால சார் ஆனது? அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, அவுட்டர் ரீஜன்ஸ். அப்போ எபிகார்ப், எபி மீன்ஸ் அவுட் சைடு, எபி எபிகார்ப்பு. இந்த மிடில் இருக்க இன்பிட்டுவீன் த எண்டோகார்ப் அண்டு எபிகார்ப். எபி எண்டோகார்ப்புக்கும் எபிகார்ப்பும் இடையில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மீசோ. மீசோன்னா நடுப்பகுதி அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் மேக்ஸிமம் இட் இஸ் எடிபிள் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக உண்ணக்கூடிய பகுதியாக தான் இது இருக்கும்னு சொல்கிறது. அப்போ பெரிகார்ப் இஸ் டிஃப்ரென்ஷியேட் இன் டு அவுட்டர் எபிகார்ப்பு, மிடில் மீசோகார்ப்பு, அண்ட் இன்னர் எண்டோகார். இன்னர் எண்டோ, இன்னர்னா எண்டோ, எண்டோ மீன்ஸ் அவுட் இன்சைட் அப்படின்னு அர்த்தம். எப்பி மீன்ஸ் அவுட் சைடு, மீசோ மீன்ஸ் மிடில் போர்ஷன் அப்படின்றோம் சரியா. அப்போ இதுதான் புரியுதான சொல்கிறது. இப்போ ஃப்ரூட் ஆஸ் எ ஃப்ரூட் வால், ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழைப்பெற்று இருக்குன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பெரி, அந்த வாளுக்கு பேர் தான் பெரிகார்ப்பு. இப்போ பெரிகார்ப் வந்து ஒரு மூணு வகைப்படும்னு சொல்கிறாங்க. ஒன்று அவுட்டரில் இருக்கக்கூடிய பகுதி வந்து எபிகார்ப்பு, மிடில் இருக்கக்கூடிய பகுதி வந்து மீசோகார்ப்பு, அண்ட் இன்னர் பார்ட் இஸ் கால்டு எண்டோகார். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இந்த ஃப்ரூட்ஸு, த இன்னர் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் ஆக்குப்பைடு பை த சீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ரூட்ஸில் உள்ளார இருக்கக்கூடிய அந்த இன்னர் பார்ட் என்ன சொல்கிறாங்க, இன்னர் பார்ட் என்ன சொல்கிறாங்க, எண்டோகார்பன் சொல்கிறாங்க. இட் ஆக்குப்பைடு பை எ சீட், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விதையை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. விதையை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. சரி, ஃப்ரூட்ஸ் ஆர் சேர் ஃப்ரூட் வான். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு பெரிகார்ப்பு. இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு அவுட்டர் எபிகார்ப்பு, மிடில் மீசோகார்ப், அண்ட் இன்னர் எண்டோகார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இதில் எந்த பகுதியில் சீட்ஸ் இருக்குன்னாக்கா, த இன்னர் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட் இஸ் ஆக்குபைட் பை சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. சரி, நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்டு ஆர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்களை எப்படி சார் வகைப்படுத்துகிறாங்க, பழங்களை எப்படி சார் வகைப்படுத்துகிறாங்க? நீங்கள் ஃப்ரூட் ஷாப் போகிறீங்க, இது ஆரஞ்சு, இது மேங்கோ, இது கோவா, இது பைனாப்பிள், இது வந்து ஆப்பிள், இது பனானா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ இங்கே டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன். அப்போ கனிகளை வந்து ரெண்டு விதமாக வகைப்படுத்துகிறாங்க, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதனுடைய நேச்சுரலிட்டியை பொறுத்து. சரி, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன், கனி எவ்வாறு உருவாகுது அதை பொறுத்து கனியை ஒரு மூணு வகையாக பிரிக்கிறாங்க சரியா. த ஃப்ரூட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ த்ரீ டைப்ஸு பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன், மயில் வச்சுக்கணும். அது உருவாகக்கூடிய விதத்தை பொறுத்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க சரியா. அது நம்புகிறோம். இப்போ ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃப்ரூட், உண்மை கனி அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஃப்ரூட் நம்பர் டூ, ஃபால்ஸ் ஃப்ரூட் பொய்கனி. நம்பர் த்ரீ, பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் இஸ் ஃபெமிலியர் டு யூ பிகாஸ் ஆஃப் திஸ் வேர்டு யூ ஹியர்ட் இன் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தனோகார்பிக்னா அந்த ஃப்ரூட்ஸ் ஆர் ஃபார்மட் வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கருவுறுதல் நடைபெறாமே நடை உருவாகக்கூடிய கனிகள், அதுக்கு பேர் தான் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. டென்த்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பனானா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய இன்னொரு டேம்னு சொல்லுவாங்க, வித்தவுட் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுங்க, அதாவது விதையில்லா கனிகள் அப்படின்னாக்கும் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ ஸோ த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன், அதாவது கனி உருவாகக்கூடிய விதத்தை பொறுத்து கனிகளை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. நம்பர் ஒன்,
அதாவது ட்ரூ ஃப்ரூட்டு நம்பர் டூ, ஃபால்ஸ் ஃப்ரூட் நம்பர் த்ரீ, பார்த்தனோகிராஃபிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் ட்ரூ ஃப்ரூட் என்றால் என்ன, ஃபால்ஸ் ஃப்ரூட் என்றால் என்ன, பார்த்தனோகிராஃபிக் ஃப்ரூட்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்று பார்ப்போம். முதல்ல ட்ரூ ஃப்ரூட்னா என்ன சார், உண்மை கனி. ட்ரூ ஃப்ரூட் இந்த ஓவரி டெவலப்ஸ் இன் டூ ஃப்ரூட்ஸ். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதி சார் ஃப்ரூட்ஸாக மாறுது இன் ஃப்ளவர்ஸில்? நம்ம ஃப்ளவரோட ஒன்ஸ் அகேன் ரிமைண்ட் யூ அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கைனீசியம். இந்த கைனீசியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி இல்லையா. ஃப்ரம் த கைனீசியம் விச் இஸ் டெவலப்ட் இன் டூ ஃப்ரூட். அப்போ எந்த பகுதி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகுதுன்னா எந்த பகுதி, ஓவரி. சரியா? த ஓவரி வில் பிகம் ஏ ஃப்ரூட்டு, த ஓவி வில் பிகம் ஏ சீட் அப்படின்னு நீங்கள் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. அப்போ இந்த ஓவரி வந்து என்ன மாறுதுன்னா ஃப்ரூட்டாக மாறுது. அப்போ அக்கார்டிங் டு த ஃப்ரூட் ட்ரூ ஃப்ரூட்டு உண்மைக்கனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட்டு, அதை வித்தவுட் எனி நான் கார்புலரி பார்ட். நான் கார்புலரி பார்ட்னா அதர் தென் செப்பல்ஸு, பெட்டல்ஸு, தலாமஸு, பெடிசல்ஸ் லைக் தட். அப்போ அது இல்லாமல் உருவாக்கூடிய பணி தான் உண்மைக்கனின்னு சொல்கிறாங்க. சரி, ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறினா அது உண்மைக்கனி. எக்ஸாம்பிள் டொமேட்டோ, மேங்கோ, லைக் தட். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபால்ஸ் செகண்ட் ஒன் ஃபால்ஸ் ஃப்ரூட் என்றால் என்ன சார், இன் அடிஷன் டு த ஓவரி, இன் அடிஷன் டு த ஓவரி த நான் கார்புலரி ஃப்ளோரல் பார்ட்ஸ் லைக் தலாமஸு, அதாவது ஆப்பிளில் வந்து தலாமஸ் பூத்தலன்னு சொல்கிறது, பீரியாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பூவிதழ் வட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஜாக் ஃப்ரூட்னா பூவிதழ் வட்டம். அண்டு இன்வலுக்கர் இட் இஸ் ஆல்சோ அதர்வைஸ் இட் இஸ் ஆல்சோ கால்டு இன் ஐ மீன் பூத்தலம்னு சொல்கிறது. அப்போ அந்த ஸ்டேஜஸ்ன்னு சொல்கிறது. அண்டு பீரியாந்த் எதெல்லாம் வால்நட்டில் ஸோ டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். அப்போ ட்ரூ ஃப்ரூட்டில் என்ன சொல்கிறோம், த ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபால்ஸ் ஃப்ரூட்டில் என்ன சொல்கிறோம், இன் அடிஷன் டு த ஓவரி. அப்போ எது எதெல்லாம் பொய்க்கனி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓவரியை தவிர்த்து, அடிஷன் டு த ஓவரி கூட, ஓவரியை தவிர்த்துன்னு சொல்ல முடியாது, ஓவரி கூட மலருடைய மற்ற பாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலாமஸு, பீரியாந்து அண்ட் இன்வலுக்கர் அண்டு வால் ஐ மீன் பீரியாந்த் இது எல்லாமே சேர்ந்து கனியாக மாறி இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓவரி மட்டும் ஃப்ரூட்ஸாக ஃபார்ம் ஆகுது, அது கூட சேர்ந்து எல்லாமே வந்து கனியாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இன் அடிஷன் டு த ஓவரி த நான் கார்புலரி ஃப்ளோர் பார்ட்ஸ் லைக் தலாமஸு, பீரியாந்து அண்ட் இன்வலுக்கர் பீரியாந்து ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அது வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் அதை நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆப்பிள், ஜாக் ஃப்ரூட்டு, வால்நட்டு, லைக் தட். ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க். தென் லாஸ்ட்டு ஒன் இஸ் பார்த்தனோகிராஃபிக் ஃப்ரூட். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் டெவலப்டு வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் டெவலப்டு வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் சீல்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விதையில்லா கனிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா பனானா, கோவா, ஆரஞ்சு நிறையா இருக்குது, நிறைய சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆர்டிகல்ச்சரில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் த பார்த்தனோகிராஃபிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதை மூலியமாக உருவாக்குறாங்கன்னா இந்த பார்த்தனோகிராஃபிக் முறையில் தான் உருவாக்குறாங்க எல்லாத்தையுமே. அதாவது சீலெஸ் ஃப்ரூட்ஸ் எடிபிள் போர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது. இதுதான் அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸு. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி உங்களுக்கு டென்த்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன் டூ த்ரீ டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் சிம்பிள் ஃப்ரூட் தனிக்கனி, நம்பர் டூ அக்ரிகேட் ஃப்ரூட்டு திரள் கனி, நம்பர் த்ரீ மல்டிபிள் ஃப்ரூட் கூட்டுக்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. தனிக்கனி தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் மோனோகார்புலரி ஒற்றை சூழகலைகள் மூலம் உருவாகும். அக்ரிகேட் ஃப்ரூட்னா காம்பவுண்ட் மோர் தென் டூ கார்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் ஃப்ரூட்ஸ்னால் மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் டுகெதர் கிவிங் ஏ ஒன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல மலர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கனியை வந்து கொடுக்குன்னு சொல்கிறது இல்லையா. ஸோ அது எதனால் அதனுடைய டைப்ஸ் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோஸில் நம்ம தெளிவாக பெரிவாக நம்ம பார்க்கணும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். தேங்க்யூ.